Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா பொங்கல் செய்ய போறோம். இங்க பாருங்க நான் இஞ்சி வந்து தோல் சீவி சீவி வச்சிருக்கேன். கறிவேப்பிலை இருக்கு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தாங்க. பாருங்க ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். மிளகு வந்து இடிச்சி வச்சிருக்கேன். முதல்ல நான் வந்து குக்கர் வச்சு ஆன் பண்ணி வச்சிருந்தேன். இதில நெய் சேர்த்திருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. எண்ணெயை சேர்த்திருக்கேங்க. நான் வந்து 1/4 கிலோ பச்சரிசி எடுத்துர்க்கேன். 1/4 கப் வந்து பைத்தம்பருப்பு போட்டுருக்கேங்க. எல்லாத்தையும் அலசி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க ஜீரகமும் மிளகும் போட்டேன், கறிவேப்பிலை போட்டுட்டேன், இஞ்சியும் போட்டிருக்கேங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே மிளகு அப்படி அப்படியே போடக்கூடாதுங்க, பசங்களாம் எடுத்து வச்சுருவாங்க. இது உடம்புக்கு நல்லது, அதுக்காக நான் இடித்து போட்டிருக்கேன். இதில் பச்சை மிளகாவும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள் இது எண்ணெயில் வதக்கிட்டு இதை கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1:2 எடுத்திருக்கேன். நம்ம வந்து இது இதாக கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்ற போகிறோங்க. பைத்தம்பருப்புக்காக 1/2 சொம்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். பாருங்கள் இப்போ 2 விசில் வரட்டும், இது மூடி வச்சுட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சட்னி பார்க்கலாங்க. 1 முடி தேங்காய், 5 பல் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப அளவு புளி எடுத்திருக்கேன், உடந்த மிளகாய் எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக. நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள் கலவட்டை வறுத்துக்கலாம். நல்லா நான் முதல்ல ஆன் பண்ணி வச்சுருந்தேன். இது நல்லா வறுக்கணுங்க, இல்லைனாக்கா அந்த வெடிகிற மாதிரி இருந்தாவே நமக்கு நல்ல பக்குவமான பதத்துக்கு வந்ததாக அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்துட்டேன், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நான் பாருங்கள் போட்டுட்டேன். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் சால்ட்டும் போட்டேங்க. பாருங்கள் இப்போ தாளிச்சு கொட்டிக்கிறேன். இதில் வந்து எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 2 இது ஒரே ஒரு உடந்த மிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டிட்டுங்க. பாருங்கள் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.